ஹாய் இன்ஃபோ கேங், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். எஸ் எவ்ரி ஒன் நோஸ், ரெகுலரும் இருக்குது அண்ட் எஸ்எஸும் இருக்குது அங்கே. ஸோ அதோட ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே சேர்த்து பார்த்துடலாம் அண்ட் ஆல்சோ காலேஜ் டைமிங்ஸும் இருக்குது. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க அண்ட் நம்ம நியூ சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓவர் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு ரெகுலர் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20,000 பர் இயர் ஆகும். ஸோ இது வந்து ரெகுலரான கோர்ஸ்க்கு. ஸோ எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பர் இயர் ஆகும். ஸோ செம் வைஸ் கொடுக்கலாம், இயர் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் இப்போ ரெகுலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 தான் ஆகும் மொத்தம் எம்பிஏவே முடிக்க. ஸோ எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh ஆக போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீ உள்ள காலேஜ் தான். பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா, ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பிளேஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் அப்டு யூ. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸை நம்பி போகாமல் என்னால் நான் வந்து பிளேஸ் ஆயிடுவேன் தோணுன்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுக்கலாம். ஸோ இவ்வளோதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரிவ்யூ சொல்லணும்னா. பட் இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் டீட்டெயில், நான் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க அதை பற்றி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். பட் ஃபீ வந்து ஏன் செப்பரேட் வீடியோவை கொடுத்துருக்கேன்னா வருஷம் வருஷம் மாறும். ஸோ இந்த வருஷத்துக்கு மட்டுமே இது அப்ளிகபிள். ஸோ ஃபியூச்சரில் மாறுச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ போட்டு அதை அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த இயர் ஆஃப் 2021. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீ நான் போட்டதை தவிர்த்து எக்ஸாம் ஃபீ, கிளப் ஃபீஸ் அங்கே கிளப் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். ஸோ அது ஆன்லைனாக இருந்ததுன்னா அது எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் இல்லை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் தெரியாது. பட் ஆஃப்லைனில் அங்கே நிறையா எக்ஸ்போஜர் இருக்குது அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இது தவிர்த்து அங்கே கோட்னா வாங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி புக் ஃபீஸ் சம்திங் லைப்ரரி ஃபீனா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் 2 இயர்ஸ்க்கு சேர்த்து ரஃபாக 15K வரும். ஸோ இதை நீங்கள் ஆல்மோஸ்ட் இன்க்ளூட் பண்ண வேணாம். இது சின்ன சின்னதாக ஃபீ கேட்பாங்களே அப்பப்போ அந்த மாதிரி ஒரு 15K வந்துடும்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாருக்குமே காமன் தான், எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி ரெகுலராக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்டலும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பர் இயர் ஆகுது. ஸோ இந்த ஹாஸ்டல் ஃபீ வந்து பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,250 ஹாஸ்டல் ரீஃபண்டும், கேர்ள்ஸ்க்கு வந்து 11,750 வந்து ரீஃபண்ட் தந்துடுவாங்க. ஸோ இன்னொரு 5,500 வந்து காஷன் டெபாசிட் நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்சோடனே அதையும் சேர்த்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 10,250ன்றது ஹாஸ்டலோட ரீஃபண்டு, 5,500 காஷன் டெபாசிட் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டைமிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 10 to 5 வரை இருக்கும். செகண்ட் இயர் ஆப்வியஸ்லி நீங்கள் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்டாக நீங்கள் காலேஜ்க்கே போகிறதுக்கு கம்மியான டேஸ் ரொம்ப போவீங்க செகண்ட் இயர்லேருந்து. ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து 10 to 8 வரை இருக்கும்னு போட்டிருக்காங்க. பட் அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் டைம்லனா நீங்கள் மோஸ்ட்டாக காலேஜ்க்கே போகாமல் தான் இருப்பீங்க. ஸோ செகண்ட் இயர் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். கிளாஸஸ் ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நாட் கோன் போஸ்ட் செப்பரேட் வீடியோ திஸ் இயர், அதனால தான் இதோட சேர்த்து சொல்கிறேன். கிளாஸஸ் ஆஸ் யூஸ்வல் எல்லா கிளாஸும் ஆன்லைன் கிளாஸ்னால் ரொம்ப ஹெவியாக ரொம்ப நேரம் கிளாஸ் ஓடுச்சு. ஸோ அவ்வளோ நேரம் ஈவினிங். ஸோ இந்த டைம்னா ஆன்லைன் கிளாஸோட டைமிங் தான் நினைக்கிறேன். ஸோ இது இன்னொரு ஸ்டூடெண்ட்டை தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நேரம் கிளாஸ் இருந்தது ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸாக இருந்தீங்கன்னா பொதுவாகவே சொல்கிறேன் எந்த காலேஜாக இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் நல்லா ஒரு ஸ்கில்ஸ் வளர்த்துக்கக்கூடிய பிளேஸ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து நான் எப்போதுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த டாப் 10 காலேஜஸில் ஒன்றா தான் போடுவேன். நான் வந்து காலேஜ் லிஸ்ட் போடும்போது கண்டிப்பாக இந்த வருஷமும் இது இருக்கும். ஸோ என் பர்சனல் ஒப்பீனியனில் நான் அதை டாப் 10ல் வைப்பேன். பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கம்மி ஃபீல ஒரு டிகிரியும் கிடைச்ச மாதிரி இருக்குது அண்ட் இஃப் யூஆர் வெரி ஃபோக்கஸ்ட் கண்டிப்பாக ஜாபும் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஐ ஹேவ் அ வெரி குட் ஒப்பீனியன் அபவுட் திஸ் காலேஜ். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. நடப்பு பை.